அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு சிக்கனும் கடலையும் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம்ப்பா. பார்க்கலாம் வாங்க. இந்த ஒற்றக்கடை கடலையும் மிளகு சேர்த்து நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இது பொடி பண்ணின்னு வந்துடலாம். பாருங்கள் நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த பொடி இந்த பவுடரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இன்னொரு மசாலாவும் நம்ம அரைச்சிக்கலாம். வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில். ஒரு அஞ்சாறு பூண்டு பல், மல்லித்தழை கொஞ்சம், ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகாலையே செகுப்பான கலர் மிளகா. இதுவும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதுவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அரைச்சின்னு வந்தாச்சு. இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது தனித்தனியாக அரைக்கிறேன்னா இது அரைப்படாது, அதனால் நான் தனியாக அரைக்கிறேன். இது சிக்கனை நம்ம அரைச்சிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும்ப்பா. 100 கிராம் கடலை சேர்த்துருக்குறேன். நீங்கள் கடலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுல சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம அரைச்சிக்கிட்டோம். இதே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலா தனியாக வச்சால் தான் அது அரைப்படும். நம்ம இதோடு சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு அரைப்படாது. சிக்கன் அரைச்சின்னு வந்தாச்சுக்கா. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி கலருக்காக சேர்க்குறோம். டேஸ்ட்டாக கூட இருக்கும். நம்ம காரம் ஏற்கனவே சேர்த்துருக்குறோம், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகா அரைக்கும்போது லவங்கப்பட்டை கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். லவங்கப்பட்டை சேர்த்து அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது பிசைஞ்சிக்கலாம். பாதியாக பிசைஞ்சிருக்கேங்க. இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சாச்சுப்பா. இது நம்ம வந்து இது உருண்டைகளாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நீளமான உருண்டைகள் செஞ்சுக்கலாம். செஞ்சவங்கக்கிட்ட பென்சில் இருந்துச்சுன்னா இப்படி நடுவில் ஓட்டஸ் போட்டுக்குங்க. இந்த மாதிரி உருண்டைங்க பண்ணிக்கலாம்ப்பா. பென்சில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்ட போட்டுக்குங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் கொஞ்சமாக கையில் தண்ணி தழுவிட்டு, கையில் தழுவினா ஒட்டாது கைக்கு. தண்ணி தடவுனா தண்ணி எண்ணெய் எது வேணாலும் தடவிக்கலாம். நம்ம இந்த உருண்டைக்கு பிடிச்சிக்கிட்டோம்ப்பா. இந்த நடுவில் நடுவில் ஓட்டை இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சால்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமே வைங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்படியே வறுத்தெடுத்துக்கலாம். இது திருப்பி திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரையிலும் நாலு பக்கமும் வறுத்துக்கோங்க. வறுத்துக்க நான் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள் ஒரு பக்கமாக பொன்னிறம் ஆகிடுச்சு. இது திருப்பி போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது பிடிச்சிக்குது, அதனால் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் இது திருப்பினீங்கன்னா திரும்பிடுவோம். கொஞ்சம் தான் இருக்காங்க, அப்படியே போட்டு விட்டுட்டேன். நீங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா நல்ல நாளாக போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தான் திரும்பிடுறது பிடிச்சிக்கிறதுக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள் இது நாலு பக்கமாக வரப்பட்டுச்சு. பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு.
முதல்ல நம்ம போடும்போது ஒட்டிச்சு இது வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா கழுந்தி வருது பாருங்க இது சிக்கன் குஃப்தாங்க இது நம்ம வறுத்துட்டோம் இது அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம் இது இருக்கட்டும் அப்படியே ஒரு கடாய் வச்சுக்கலாம் அடுப்புல எண்ணெய் ஊத்திக்கலாம் பட்டலாம் சேர்த்துக்கலாம்ப்பா இது மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வெங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் பொன்னரம் ஆகட்டும் அது கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்ப்பா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வாசனை போகிற அளவுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சால்ட்டு மஞ்சப்பொடி மிளகா பொடி சேர்த்துக்கலாம்ப்பா ஒரு ஸ்பூன்னு தனியா பொடி அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்போ இப்போ அந்த குஃப்தாக்கு வந்து நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி கொதிக்கட்டும் கொதி வர வரலும் வெயிட் பண்ணலாம் இந்த கிரேவியில் சேர்க்கறதுக்கு நம்ம கடல கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாங்க கடல அப்புறம் ஒரு 3 முந்திரி கொஞ்சமாக கசகசா நம்ம இது கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம் இது பொடி பண்ணின்னு வந்துட்டோம்ப்பா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு அரைச்சிக்கலாம் நம்ம கிரேவி கொதிக்குது இதில் நம்ம அரைச்ச வச்ச கடலை சேர்த்துடலாம் தண்ணி கொஞ்சம் கழுவி சேர்த்துக்கலாம்ப்பா நம்ம கசூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கடலை சேர்த்தோம் இல்லையா அந்த தண்ணி பிடிக்கும் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் முன்னையே சால்ட்டு பார்க்கலாம் சரியாக இருக்கான்னு சால்ட்டு கம்மியாகவே இருக்குப்பா நம்ம ஒன்று கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம குஃப்தா இருக்குது இல்லையா இந்த குஃப்தா வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே முழுசாக போட்டோம்னா இதுக்குள்ளே கிரேவி இறங்காது அதனால நம்ம ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இது நல்லா கிரேவியில் ஊறும் கட் பண்ணி சேர்த்தோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது கொழம்பு கொதிக்கட்டும் அப்புறமா நான் காமிக்கிறேன் இப்போ கிரேவியை பார்க்கலாம்ப்பா நம்ம குஃப்தா பாருங்கள் நல்லா ஜூஸி ஆகிடுச்சு நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது கடலை சேர்த்ததுனால இது அடி பிடிக்கும் அதனால நான் 4-5 தடவை கலக்கி கலக்கி விட்டேன் கலக்கி கலக்கி விடுங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குங்க காரம் உப்பெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசி வரல வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா புதுசாக வரவங்களும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் கிரேவி இதில் சேர்த்துக்கலாம்
நம்ம இதில் வறுத்தோம் இல்லையா அந்த எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் கூட கிரேவியில் சேர்த்துட்டேன்.